கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ரோடு வேணும் அப்படின்னு வரலன்னு சொன்ன உடனே துப்பாக்கி எடுத்து சண்டைக்கு போனாரு. அது கறி சாப்பிட மாட்டாருன்னு சொன்னாரு. சாப்பிட மாட்டாரு. இங்க இருக்கும்போது ஐயா சாதி எதுவுமே பார்க்க மாட்டாரு. உள்ள வாமா உள்ள வாமா அவர் சாப்பிட்றது பிள்ளை. அந்த பேசுறதுல இங்கே வந்துட்டு போனான். இடவுல வச்சு பார்த்து இறங்கி என்னை பார்த்துட்டு கையில் ஒரு 500 கொடுத்துட்டு போனான். ஓ, இதான் ஒரு வீடா? இந்த வீட்டுக்கு உள்ளே போய் உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்க. ஓ, ரொம்ப பழம் எல்லாம். எவ்வளோ ஏக்கர் இருந்திருக்குமா அவருக்கு? நிறைய இருந்துச்சு. ஒரு 100 ஏக்கர். 100 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சு. பிரபல நடிகர் ராம்கி பிறந்து வளர்ந்த ஊரையும் அவரது வீட்டையும் தேடிதான் இந்த பயணம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கும் சங்கரநத்தத்தில்தான் அவர் பிறந்து வளர்ந்திருக்கிறார். சுற்றிலும் சீமை கருவேல முட்கள் நிறைந்த ஒரு வறண்ட கிராமமாக இந்த சங்கரநத்தம் இருக்கிறது. ராம்கி குடும்பத்தாருக்கு இங்கே 100 ஏக்கருக்கும் அதிகமாக நிலம் இருந்திருக்கிறது. தற்போது அந்த நிலங்கள் என்ன ஆனது? ராம்கியின் தந்தை யார்? ராம்கியின் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ராம்கியின் குடும்பம் எப்படிப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவரது ஊர்க்காரர்கள் சுவாரஸ்யமாக நம்முடன் பகிர்ந்து கொண்டனர். 1962 பிறந்த ராம்கிக்கு தற்பொழுது 61 வயதாகிறது. எம்ஆர் ராதா மகளும் ராதிகாவின் தங்கையுமான நிரோஷாவை ராம்கி திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினர் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ராமகிருஷ்ணன் என்ற பெயரை சுருக்கி ராம்கி என வைத்து கொண்டார் என கூறுவார்கள். ஆனால் அவரது ஊர்க்காரர்கள் ராம்கியின் உண்மையான பெயர் என்று இன்னொரு பெயரை சொல்கிறார்கள். இந்த ஊர் தான் ராம்கி பிறந்த ஊரானா? அவரோட ஊர் தானா? சொந்த ஊர் இந்த ஊர் தான். ஓகே ஓகே. எத்தனை வயசு வரையும் இருந்தார் அவர்? எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா ஒரு வயசுக்கு எல்லாம் ஒரே செட்டால் கவுகலாம். உங்கள் அம்மாவோட வயசு அவர்? ஆமாம், ஒரே செட்டால் கவுக. ஓ, அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா அங்கே இந்த ஊரில்? சொந்தக்காரங்களாம் இங்கே கிடையாது. போகிற சாத்தூரில் வெளியூரில் மதுரையில் இருக்காங்க. ஓஹோ, இங்கே கிடையாது. இந்த ஊரில் கிடையாது? இந்த ஊரில் கிடையாது. இந்த ஊரில் அவ்வளோவே ஒரு ஒரு வீட்டுக்கு மட்டும்தான். ஓஹோ, ஏன்னா அப்படி? அவர் ஏன் ஒரு வீடு மட்டும், மற்றவங்களாம் ஏன் சொந்தம் இல்லை? மற்றவங்க அவங்க வேறு ஜாதிக்கா இருக்கிற அம்மா வேறு ஜாதிக்கா இருக்கா, அங்கே இருக்க வேறு ஜாதிக்காரங்க இருக்காங்க. ஓஹோ, அந்த அடிப்படையில் அவங்க இது பண்ணுறாங்க. அவர் முதலியார். முதலியார் அவர்? ஆமாம். அவர் பக்கத்தில் தேவர் இருக்காங்க, அங்கிட்டு கோலாக்கம் இருக்காங்க, ஒரு வீடு நாய்க்கார் இருக்காங்க. இங்கிட்டு தேவந்திர மக்கள் இந்த தெருக்குள்ள ஊர் சாதி. இங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த தெருவில். ஆமாம், இந்த சைடு ஃபுல்லாக இந்த ஒரு 40 வீடுக்கு. ஓஹோ, அங்கிட்டு ஒரு 40 வீடுக்கு தேவர் இருக்காங்க, அங்கிட்டு 10-20 வீடு கோனார் இருக்காங்க, அங்கிட்டு 2 வீடு நாய்க்கமாக இவர் இருக்காங்க. இவர் ஒரு வீடு தான். இவர் ஒரு வீடு தான் இவர் இருந்தவங்க. ஆமாம். அதனால் இவங்க அப்படி கிளம்பி போய் முதலியார் அவர் மச்சியமாக நடிக்க சொல்லி அப்படி போனவர் அப்படி செட் ஆகிட்டாங்க அங்கிட்டு போய். எந்த வயசில் போனார்? நாங்கள் அப்போ படித்ததெல்லாம் அங்கே தான் படிச்சிருப்பார்ல? இங்கே தான் படிச்சிருப்பார். இங்கே தான் ஆடு வைப்பாரு, மாடு வைப்பாருன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லும். ஓஹோ, எங்கள் உடலில் ஆடு வைப்பார், வெளியடிப்பார், பணம் ஏறோம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொல்கிறது நாங்கள் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் கூட அவங்க நிலம்தான் சொன்னீங்களா? ஆமாம், இது பூரா அவங்க ஆடு தான். இந்த பயராஜ் வரைக்கும் பூரா அவங்க இடம் தான். அந்த பயராஜ் இருக்கா அந்த இடம் பூரா அவங்க இடம் தான். அதாவது நல்ல பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்காங்க இல்லையா அந்த ஊரில்? இந்த ஊரில் பெரிய பணக்காரர். இப்படி ஒரு 20 ஏக்கர் இருந்திருக்குமாண்ணா? 20 ஏக்கரா கூட இருக்காது. இதேவும் அந்த பய வெளிய வந்த மனைக்கு போட்டோ எடுத்தாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரையில அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். தெரியுமா? இங்கே 25 வயசு வரைக்கும் இருந்திருப்பார். 25 இல்ல, 21 வயசு வரைக்கும் இருந்திருப்பார். 21 வயசு வரைக்கும் இருந்திருப்பார். ஆனால் நல்லா கோணம் ஆளுகளை எங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா பேசினார். இங்கே பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஊருக்குள்ள பெரிய பணக்காரர் அவங்க தான். அவங்க அப்பா வந்து எஸ்ஐவா இருந்தார். எஸ்ஐவா போலீஸில் எஸ்ஐவா இருந்தார். இருந்து ரிட்டையர்ட் ஆன விட்டு இந்த ரோடு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எங்கள் இதுக்கு. இந்த ரோடு அதுக்கு முன்னாடி ரோடு இல்லாம இருந்தது. ரோடு இல்ல, பஸ் எதுமே வராது. ரோடு போட்டாங்களா? ரோடு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்தாரு. டார் போட்டாங்க இல்லையா? ஆஹா, கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ரோடு வேணும் அப்படின்னு வரலன்னு சொன்ன உடனே துப்பாக்கி எடுத்து சண்டைக்கு போனாரு. அவங்க அப்பாவா? அவங்க அப்பா அப்பயே மிரட்டி தான் அந்த ரோடு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் முனிபஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா அவரை அமைச்சு வச்சோம். அவங்க அப்பாவை பஞ்சாயத்து தலைவராக இருந்து இந்த ஊரில் எங்கேயுமே டிவி கிடையாது. அவர் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் அங்கே வீட்டில் தான் டிவி பார்ப்போம். நல்லா வச்சுக்கிருவாங்க எல்லாத்தையுமே. அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்போ வரைக்கும் இருந்தாங்க. நான் கல்யாணம் முடித்த வரைக்கும் இருந்தாங்க. என் பிள்ளைகள்லாம் திறந்து இருக்கிறந்தட்டிக்கு அங்கே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் எல்லாம் வெளியூருவே அவரும் படம் நடிக்க போயிட்டாங்க. அப்படியே மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அவங்க அப்பா அம்மா மதுரைக்கு போயிட்டாங்களா? மதுரைக்கு போயிட்டு அங்கே தான் இறந்தார். அப்பாவும் அம்மாவும் அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்க என்ன தெரியல. எல்லாம் எவ்வளோ ஏக்கர் இருந்திருக்குமா? நிறைய இருந்துச்சு. ஒரு 100 ஏக்கர் 100 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சு. அண்ணன் தம்பிக்கும் விற்றுட்டாங்க. அவருக்கு அண்ணாவும் இருக்காரா? ராம்கிக்கு அண்ணன் இருக்கா? அண்ணன் இருந்தார், அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. கார்த்தின் இருந்தார் அவர் பேர். ஓஹோ, ரெண்டே பேர் தான் அவங்க? ரெண்டு பேர். ரெண்டு பேர் பொண்ணு, ரெண்டு பேர் 4 பேர், 4 பொண்ணு. அவங்க பொண்ணெல்லாம் எங்கே இருக்காங்க? பொண்ணெல்லாம் மெட்ராஸில் எங்கே இருக்காது இல்லை, பூரா கல்யாணமே கொடுத்துட்டாங்க. எதுவுமே சாதி தேசம் பார்க்கவே மாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து. அவங்க வந்து சாதி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. உள்ள வாமா உள்ள வாமா, அவர் சாப்பிட்றத பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. அவ்வளோ நல்லா இருக்கணும் அவங்க அப்பா. ராமிக்கு வந்து இப்போ வரப்போகத்தான் எனக்கு தெரியும், என் மாப்பிள்ளைக்கு தெரியும். அவர் வந்து பழக்கம், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒன்றா படிச்சிருக்காங்க. 5 வரைக்கும் இங்கேருந்து சூரங்களே படிச்சிருக்காரு. ஆற்றை தாண்டி போய் படித்தாரான் ராமிக்கு. எல்லாம் போய் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சாத்தில் போய் படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அங்கிட்டு போயிட்டார், படம் நடிக்க போயிட்டார். காலேஜ் படிக்கிறவரையும் அப்போ இங்கே தான் இருந்தார். ஆமாம், இங்கே சாத்தூரில் மதுரையில் படித்து பாருமாக்கிறேன். இப்போ ஸ்கூல் படிக்கிறவரும் இங்கே இருந்தார். இங்கே இருக்கார். இந்த எங்கள் தெருவில் சின்ன பிள்ளையில எல்லாரும் கூட நல்லா விளையாடுவார். சின்ன பிள்ளையில நல்லா விளையாண்டுருக்காரு. இவங்க அப்பா சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஓகே, நல்லா போனோம். ஆனால் மா சாதி மதம் எதுவுமே அவங்க அப்பாவா அம்மாவா யாரும் பார்க்க மாட்டாங்க. பேருமா ராம்கியோட ஊர்ல பிறந்தது சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்லும் போதெல்லாம் இதாதான் இருக்கும், ப்ரௌடா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா நேர்ல அவரு? இல்ல, நான் பார்த்தது இல்ல. எங்க அம்மா பாத்துருக்காங்க. இதுல தான் போவாங்க. நின்ன வந்தாங்கன்னா நின்று பேசிட்டு தான் போவாங்க. ஓ சரி, தேங்க்ஸ். உங்க பேரு? என் பேர் கவிதா. கவிதா. கவிதா, ஓகே. நீங்க கோயம்புத்தூர் போயிட்டீங்களா? போலாச்சு. ஓ தாத்தா, இதான் ஒரு வீடா? ஓ, ரொம்ப பழைய வீடு. பேர் என்னன்னா? நீங்களும் விளையாடுவீங்க. அவருக்கு என்ன வயசாகும் இப்போ உங்களோட? எனக்கு இப்போ வந்து 1951 பண்ணேன். அவரு அவருக்கு உங்களை என்னோட 4 வயசு கம்மியாக இருப்பான். எத்தனை வயசு வரையும் இங்கே இருந்தார்ண்ணா அவரு? அவருக்கு ஒரு 15 வயசு இருந்தான். ராம்கியின் இந்த பூர்வீக வீட்டை உங்களுக்கு உள்ளே சென்று சுற்றி காட்டுகிறேன், பாருங்கள். இந்த கம்பு காட்டு எல்லாம் பழகுவான். ஓஹோ, இங்கே வருவான், என்ன பார்ப்பான். நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். இப்போ நான் பால் அடித்தேன். ஒரு நாள் பால் கடையோட சாத்தி சைக்கிளை வந்தேன். அந்த பேசுகிற இங்கே வந்துட்டு போனான். இடஒரு வச்சு பார்த்து இறங்கி என்னை பார்த்துட்டு கையில் ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போனான். ஓஹோ, நல்ல பழக்கம். வீட்டு பின்னாடி அவங்க இடந்தான் போகிறான். வீட்டு பின்னாடி அவங்க இடம்தான் அவங்க இடம்தான். இன்றைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கா? விற்றுட்டாங்களா? இல்லை, அப்புறம் அங்கிட்ட விற்றுட்டாங்க. இந்த வீடு மட்டும் தான் கிடைக்கும். வீடு மட்டும் அவர்கிட்ட தான் கிடைக்கும். காடு எல்லாம் அவங்க நிறைய கிடைச்சி விற்றுட்டாங்க. ஏன் விற்றாங்கண்ணா அதெல்லாம்? அவர் அப்பா இருக்கும்போது விற்றுட்டாங்க. சரி சரி. அவர் பேர் என்ன? அருணாச்சல முதலியார். அருணாச்சல முதலியார் அவங்க அப்பா பேர். ஆமாம். இவர் ராம்கி பேர் ராம்கி தானா? ராம்கி ரமேஷ். ரமேஷ் படத்துக்காக தான் ராம்கி. ஓஹோ. அண்ணன் கூட பொம்பளை 4 பேர், 3 பேர் ஆம்பளை, 3 பேர். இவங்களா அண்ணன் தம்பிங்களா? ஆமாம். ஒரு ஆள் மூத்த ஒரு அவர்கார் இருக்கார். ஏழை ஒரு காத்தின் ஒரு ஆள் இருந்தார். அவர் ஒரு படம் நடிச்சது அன்றைக்கு அவர் இறந்து போனார். அவரும் கிடையாது முடிச்சிருக்கு. ஓஹோ. அவக்காவோட டாக்டரு. டாக்டருங்களா? ஆமாம். அண்ணன் பெரிய அண்ணன் வந்து பெரிய இன்ஜினியர், வீடு கட்ட அமெரிக்காவில் இருக்கிறவர். அமெரிக்காவில் அவங்க அக்கா தங்கச்சிங்களாம் எங்கே இருக்காங்க? மதுரை. அவர் வந்து அந்த இது கறி சாப்பிட மாட்டார்ன்னு சொன்னார். சாப்பிட மாட்டார். இங்கே இருக்கும்போது ஐயா அம்மா யாரும் தொட மாட்டாங்க. சைவம். சைவம். ஆ, தொட மாட்டாங்க. அந்த அது என்ன, சைவம் மொழியாரா? ஆமாம், சைவ மொழியார். சைவ பிள்ளையா? சைவ மொழியார். மொழியார். சைவ முதலியார். 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 இல்லை, அந்த முதலியார் நிறைய இருக்குண்ணா. இல்லை இல்லை, சைவ முதலியார் சாப்பிட மாட்டாங்க. செங்குந்த முதலியார்லாம் சொல்லுவாங்க. இல்லை, இவங்க சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரியும், சின்ன பிள்ளை சாப்பிட மாட்டாங்க. இவங்க கறி சாப்பிட மாட்டாங்க. ஐயா பார்த்தா தாத்தா பாட்டி எல்லாம் தெரியும் எனக்கு.
நல்லா ஊருக்கு வருவார் போ நல்லா பழகம். அவர் பொம்பளை கூப்பிட்டு வந்தார் வீட்டை பார்க்கணும்னு. அந்த அம்மா பார்க்கணும்னு சொல்லிச்சு. எவ்வளோ நேரம் இருந்தாங்கண்ணா அங்கே வந்து அவங்க? அது ஒரு நாள் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்து ஆற்றுக்கத்தில் போய் பார்த்துட்டு பக்கத்தில் ஆறு அணைக்கட்டு. ஒரு நாள் இங்கே இருந்தாங்களா? வந்து காரில் விட்டு அப்படியே போயிட்டாங்க. பார்த்துட்டு உடனே போயிட்டாங்க. அது இப்போ சம்சாரம் நான் வீட்டை பார்க்கணும் சொல்லியிருக்கு. பார்க்க வந்தாங்க ரெண்டு. அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் வந்து அவள் ஐயாவோட பிறந்து ஆம்பளை மூணு பேர். ஒரு ஆள் யாரு? அருணாசலம் சொன்னீங்களா? அவரு? ஆமா, அருணாமலையாரு. அவர் இங்கதான் இருந்தாங்களா? இங்கதான் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அண்ணா புரிசா பிரசண்டா இருந்தாரு. பிரசண்டா இருந்தாரு, ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா. அதுக்கு பிறகு வந்து நான் இருக்கணும்ப்பான்னு சொன்னாரு. உங்களுக்கு வயசாகி போச்சு வேண்டான்னு சொன்னோம். அந்த அன்னைக்கு ஒரு மெட்ராஸ் கல்யாணம் போட்டார். பொம்பளை அவர் மட்டும் வந்து இங்கே தங்குவார். ஒரு பொம்பளை பகவத் பொம்பளை சோறு இருப்பாங்க சொல்லி சாப்பிட வைக்கே இருக்க. ஓஹோ, இருந்தார். அவர் மட்டும் வந்து இருப்பார். அவர் தங்கியிருக்க ரூம் இந்த ரூம்பு தான். இந்த இருக்க இந்த ரூம்பு தான். சரி சரி. அவர் தங்கியிருக்க ரூம். அவர் இறந்துட்டார் இல்லையா? இருந்துச்சு. அவர் மெட்ராஸ் போய் மக்க மாட்ட போகணும்னு சொல்லி போய் ரோட்டில் இருந்தார். ரோட்டில் இருந்துட்டாரா? ஆமாம். பிறகு ஆள் தாக்க தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. என்னன்னா என்ன புரியலண்ணா? ரோட்டில் மெட்ராஸில் ஆக்சிடென்ட்டா இல்லை? சும்மா தான் படுத்து எப்படி இருந்தோம். ரோட்டில் படுத்துட்டு இருந்தாரா? எப்படியோ போனவர் வழியாக வந்து படுத்துட்டேன். இப்போ இது இது இந்த வீடு இந்த இடம் நீங்கள் நிற்கிற இடம் இந்த இடம் தான். அவர்கிட்ட தான் இருக்கு. இது இதை மட்டும் விற்கலையா? விற்கலை. மற்றதெல்லாம் விற்றுட்டாரு. சரி சரி. ஒரு ஒருத்தர் கிடக்கிற பெருவாரி காடு போராட்டம் விற்றுட்டாங்க. இது மட்டும். இப்போ இங்கெல்லாம் இந்த மாட்டுக்கோட்டை ஆடெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்களா? வேற ஆள் ஆடுங்க. சும்மா இருக்கிறது வந்து கட்டி சும்மா ஆடுக்கு சும்மா இருக்கிறதா இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஆமாம். ஊர் மக்கள்கிட்டலாம் நல்லா பழகுவார். நல்லா பழகுவோம். சரி சரி சரி. ஆளுமே பாசமாக இருப்பான். ம் சரி. அவங்க தம்பி வந்து அவரும் படம் நடித்தாரா? அண்ணாச்சி. அண்ணன் கார்த்தி அவர் பேர். ராம்கியோட அண்ணன் பேர் கார்த்தி. கார்த்தி அவரும் படம் நடித்தார். படம் ஒரு படம் நடித்தான். அதோட அவன் ஆள் அவன் சரியான வளர்ந்தார். அப்பா மாதிரி அவருக்கு ரெண்டு சம்சாரம். யாருக்கு? அவன் அண்ணாச்சி. ஓஹோ, அது அமெரிக்காவில் இருக்கிறதா சொன்னீங்க? ஆமாம். அவன் ரெண்டு பேரும் டாக்டர். ம் ஆமாம். சரி சரி சரி. அப்படியே அந்த கல்லில் கட்டியிருக்காங்கல்ல வீடு? உரம் கல் தான். பிரம்மண்ட வாங்க உரங்கல் தான். இந்த தொட்டியெல்லாம் வையா எட்டினதான். அவங்க அப்பா 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 ஒட்டினா தண்ணி தொட்டி. இளம்ன மாடு கண்ணு இருந்துச்சு. இப்போ மாடெல்லாம் கூட வளர்த்துட்டு இருந்தாங்களா? ஆமாம். மாடு தீட்டாசி நடந்துச்சு. பெரிய பணக்காரங்க. 100 ஏக்கர் சொந்தம்ன்றாங்க. ஆமாம். பூரா இருந்து வச்சு. இவங்க ஒரே வீடு தான் இங்கே அந்த உங்க அங்கிட்டு வந்து மொழியார் வீடு தான். எங்கே? இந்த ஆள் இருக்குது. அந்த வீடு முதலியார் வீடு. அதை வேற ஆள் குத்திட்டாங்க. அதுவும் இவங்க இவங்க அண்ணன் தம்பிக்கு மாதிரி அவங்க? இல்லை இல்லை, சொந்தம் சொந்தம். ஓஹோ, சொந்தம். அவர் வந்து மெல்ல மெல்ல போங்க. இவர் சர்ச்சாக இருந்தார். சர்ச்சி ஜட்ஜாக இருந்தாரா? ஆமாம். மழை வைக்கல. அப்போல்லாம் என்ன பயிர் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ எல்லாமே முள்ளுச்செடியாக தானே இருக்கு. அப்போ என்ன பாவம் விவசாயம்? என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க? பருத்தி, கம்பு, நெல் எல்லாம் போட்டாங்க. கம்பு எல்லாம் கூட போடுவீங்களா? ஆமாம். ராம்கியோட எல்லாம் பழகிருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பழகி, ரொம்ப பழக்கம் இல்லை. வருவார் வீட்டுக்கு, அந்த வரவு பார்த்து பேசிருக்க அவ்வளோதான். வேற ஒன்றும் பழகம். சாத்தூர்ல பிள்ளையாரூர் தெருவில் அவங்க அப்பா வீடுலாம் இருந்துச்சு. சாத்தூர்லயே ஒரு வீடு இருக்கா உங்களுக்கு? ஆனா இவர் பேர் ரமேஷ் தான். ரமேஷ் உதயா. ரமேஷ் ராம்கியோட உண்மையான பேர் ரமேஷ். ஆமா. இங்க ஆனா நீங்க எல்லாம் ரமேஷ் தான் கூப்பிடுவீங்க? ஆமா. உங்க பேர்மா? என் பேர் பேச்சியம்மா. ராம்கி பத்தி சொல்லுங்கம்மா. உங்க ஊர் தான அவரு? ஆமா. எங்க ஊரும் சொல்ல முடியும், காரணம் சொல்ல முடியும். அவங்க பத்தி சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரியாத, மக்களுக்கு தெரியாத விஷயங்களை ஏதாவது சொல்லுங்க. அவங்க ஊர்க்காரங்க நீங்க, உங்களுக்கு தானே தெரியும். அப்படியே அவ நல்லா இருந்தா பரானே எனக்கு தெரியும். எங்க இருக்காரு? மெட்ராஸ்ல இருக்காராம். இப்போ அதை இப்போ கேட்டு வந்திருக்கீங்க அவரை? இல்லை இல்லை, நான் அவரும் கேட்கல. நானும் வந்துட்டேன். அவருக்கு தெரியாது நான் வந்ததுலாம்.